பார்க்கறதுனா ஒரு குழந்தைத்தனமாக பேசுகிறாப்புல, அதாவது கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், அது வந்து படம்ன்றது பொதுங்க, தேட்டர்ன்றது பொது, நீ ப்ரைவேட்டு கிடையாது. நீ சொல்கிற மாதிரி வந்து படம் நல்லா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா படம் எல்லாமே பார்த்து நல்லா இருக்கணும். 200 ரூபா அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொன்னார், நான் பதிவு பண்ணுறேன், 200 ரூபா கொடுத்து பார்த்துட்டு நீ என்ன வேணால் பேசுவியானா, 200 ரூபா எவன் காசு, நான் உழைச்ச காசுப்பா, அதெல்லாம் விட முடியாது. எவனோ நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி தான் படம் பார்க்கறதுக்கு வரான். ஆனால் நிம்மதியை கெடுத்துட்டு நீ தேட்டரை விட்டே ஓட வச்சிருக்க, அது மன உளைச்சல் ஆயிடுச்சு. நான் உங்க மேலே கேஸ் போட்டேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கேஸ் போடுவீங்கன்னு, மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க எனக்கு. நான் ரெண்டு நாள் தூங்கலை, இது யார் பொறுப்பு? இது காதில் வந்து அந்த சவுண்டு கேட்டுனே எனக்கு அப்படி தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு பயத்தில் வந்து அலறி வச்சு போட வேண்டியதாக போச்சு, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து கேட்க முடியுமா? இதுதான் தப்பு இல்லை. அது இல்லை, இதுக்கு ப்ரொடக்ஷன் அசோசியேஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு படத்துக்கு வந்து 7 நாள் வந்து யாரோ ரிவ்யூ, 7 நாளோ 3 நாளோ யாரோ ரிவ்யூ தரக்கூடாது, அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ தரணும்னு. இது என்ன கதை கான்செப்ட்னு எனக்கு தெரியல. அப்போ 7 நாளில் வந்து நாங்கள் சம்பாரிச்சிடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் எதுனா படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது இவங்களோட எண்ணோட்டத்தை வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது. எங்கன்னா வந்து நாங்கள் நெக்ஸ்ட்லேருந்து படத்தை ஒழுங்காக எடுப்போம். ஒரு ரிவ்யூன்றது என்னென்னா நம்மளுடைய தப்பை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வாட்டி ஒழுங்காக எடுக்கிறது தான் ரிவ்யூ. இவங்க வந்து ஒரு படத்தை, இந்த பிரச்சனையை எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்தியன் டூலையும் கங்குவாலன் தான் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து காலி பண்ணிடுது, படத்தோட வெற்றியை தடுத்துருது, வருமானத்தை தடுத்துருது. இவங்களுக்கு வெற்றியை தடுக்கிறது கூட இல்லை, வருமானத்தை தடுத்துருது தான் பெரிய இஷ்யூ. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே ரிவ்யூவர்ஸும் இதே யூடியூபர்ஸும் சேர்ந்து தான் பல படங்களை ஓட வச்சிருக்கிறாங்கன்ற நான். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது, யார் ஓட வச்சா? யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும். லப்பர் பந்து படம் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா யார் காரணம்? யூடியூபர்ஸும் மூவி ரிவ்யூஸும். வாழைப்படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? பார்க்கிங் படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? போர் தொழில் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? ஏன் இப்போ வந்திருக்கிற அமரனா இன்னைக்கு இவ்வளோ தூக்கி மக்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாமே யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸ் தான். ஒன்றும் யூடியூபர்ஸ்க்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் படத்தை கெடுக்கணுன்றது அவனுங்களோட எண்ணமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அவனுங்களுக்கு யாரும் அதுக்காக காசு தர போறதும் கிடையாது. அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியை விட்டுட்டு தான் வந்து மைக்கு வச்சுக்கிட்டு முன்னாடியும் நிற்கிறான், அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியும் விட்டுட்டு தான் மைக்கு முடி இங்கேயும் நிற்கிறான். ஸோ எல்லாமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தருறதுக்கு மெயின் காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான்ற நான். ப்ரொடக்ஷன் டீம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏங்க ஒரு படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, என்னன்னு ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஃபயர் மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், கற்றுக்கின மொத்த வித்தையும் நான் இறக்கி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுறது நீங்கள். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம்? ஓ சூப்பரா இருக்கும் போல, போயே ஆகணும், செமையா இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன் நான். எப்பா தம்பி, நான் பிரியாணிலாம் போடல, கஞ்சி சாப்பாடு தான் ரெடி ஆக்கி வச்சிருக்கேன், கஞ்சி வேணா வந்து சாப்பிட்டு போனா நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சரிடா கஞ்சி தான் அங்க இருக்க போகுது, வா போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு சாப்பிட்டு நான் பாட்டு வாய முடிக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ வந்து என்ன சொல்ற? பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், லெக் பீஸ் உள்ள இருக்கு, வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணு சொன்னனால நான் என்ன பண்றேன்னா, நேத்து நைட்ல இருந்து சாப்பிடாம வேற இருக்க, ஏன்னா நாளைக்கு காலைல பிரியாணி சாப்பிடலான்ட்டு சாப்பிடாம காலையில இருந்து கஷ்டப்பட்டு 4 பேரும் 5 பேரும் காலையில ஃபாஸ்டா எழுந்திருச்சு, பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து வந்து பார்க்கிங்க்கு காசை கட்டிட்டு உள்ள போயிட்டு பாப்கார்னுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் செலவு பண்ணிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டு நீ எனக்கு கஞ்சி சோற பார்த்தா டென்ஷன் ஆகுமா? அவர் தியேட்டருக்குள்ள வரும்போது பேக் எல்லாம் செக் பண்ணி அனுப்புறீங்க, எதனா சாப்பாடு உள்ள இருக்குதானு அதை எடுத்து போடு. ஸோ இவ்வளவும் மக்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐப்ப கொடுக்கறது நீங்க தான், நாங்க கிடையாது. இதே அந்த படங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ண பாருங்க, அந்த படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷனே செட் பண்ணல, அவன் வரான் பார்த்துட்டுப்பா சூப்பரா இருக்குப்பா படம்னு பாராட்டிட்டு தானே போறான். எல்லாருமே வந்து படம் நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுறது அவனுக்குன்னா அவனா மென்டலா என்ன இல்ல, நாங்களும் மென்டலா என்ன, அது ஒரு பூஸ்ட் குடுக்குறது. அதாவது படம் நல்லா இல்லன்னு சொல்லியாச்சு, நிறை குறை சொல்லியாச்சு, அவர் அடுத்த படத்துல வந்து வேற மாதிரி எடுப்பாரு. சோ அதுக்காக தான் சொல்றது வன்மோ கின்பை சொல்றாங்க, வன்மோ இருக்குது அவங்க, என்ன வன்மோ இருக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு 250 ரூபாய் போட்டுட்டு நீங்க என்ன சொல்லுறதா அப்படின்னா, அந்த 250 ரூபாய் 250 ரூபாய் தான் உங்களுக்கு 400 கோடியோ 1000 கோடியோ ஆகுது. ஒரு ஒருத்தன் 250 ரூபாய் போடலாம், அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு வரவனுக்கு ஒவ்வொரு 250 ரூபாய் சேர்ந்துதான் அவ்வளவு கோடி ஆகுது. அப்படி பேசுற நீங்க ரிவ்யூஸ் யாரும் தரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, ஒண்ணு நீங்க பண்ணா யாரும் ரிவ்யூ தரமாட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்கன்னா, படத்தை ஃப்ரீயா போட்டுருங்க, டிக்கெட்டு காசு வாங்காதீங்க. இப்போ பிரியாணி சாப்பிட போயிட்டு பிரியாணி நல்லா இல்லைன்னாதான் அவன் கத்துவான், யாருன்னா ஒருத்தர் ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் ஃப்ரீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு எவனா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான்? அவரே நல்ல மனசு பண்ணி ஃப்ரீயாக போட்டிருக்காரு, நல்லா இருக்கட்டும்டா ஏதோ சாப்பிட்டோமா போயின்னு. அதே மாதிரி நீங்கள் படத்தை ஃப்ரீயாக போட்டுட்டீங்கன்னா ஜாலியாக நாங்கள் பாட்டு பெட்ரோல் செலவு ஒண்டி பண்ணிட்டு வந்துட்டு
படத்தை பார்த்துட்டு பா நல்ல மனுஷையா அருமையா இருக்க படம் ஃப்ரீயா போட்டிருக்காரு சூப்பரா இருக்கியா படம் அப்படின்ட்டு பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு போறோம் படத்தை ஃப்ரீயா போடுங்க எங்க 200 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுல அப்ப 200 ரூபாய் தேவைப்படுது நாங்க ரிவ்யூக்கு தரக்கூடாது அதை ரிவ்யூல என்னையா சொல்லிடுறோம் படத்துல இது சரியில்லை அது சரியில்லை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் தானே தராங்க வேற என்னத்தை பண்ணிடுறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர் நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க நான் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து நீ வீடியோ போட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்குறேன் சம்மந்தமே இல்லை டாப்பிக்ங்க அது எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போவீங்க ஆஃபீஸ் வந்து அவன் ப்ரைவேட்டு ஸோ வீடியோ ரிலீஸ் ஆச்சா நீங்கள் வீடியோ தனியாக போட்டு சொல்லுங்கள் இந்த பையன் தப்பாக பேசுகிறான் அடிப்பான் சொல்லுங்கள் அது உரிமை இருக்குது இதுனா இது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதை கூட கரெக்டாக கொடுக்கணும் அவர் நல்லா படித்தவர் நினைக்கிறேன் பட் ஆனால் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள் எந்த மாதிரி கொடுக்குறாரு எக்ஸ்பிளனேஷனே தப்பு அது இல்லை ஏற்றுக்கே முடியாது இது ஒரு சிஎம் குறை சொல்லிங்களாங்க நீங்கள் சிஎம் அதே மாதிரிதான் சிம்பிள் தான் சிம்பிள் லாஜிக் நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் யார் வந்து அதை சொன்னாங்களோ அவங்க வந்து ஃப்ரீயா படத்தை போட்டுருங்க நாங்க வந்து வந்துட்டு சூப்பரா இருக்குங்க படம்னு சொல்லிட்டு போயிடுறோம் இல்லைன்னா எல்லா படமும் போட்டும் போது நாங்க அப்ப வந்து என்ன சொல்லணும்ன்றீங்க எந்த படம் மொக்க படம் ஒன்னாலும் சரி நாங்க அதை பார்த்துட்டு படமாங்க அது சாமியா வச்சிருக்காங்க இப்படி சொல்ல சொல்றீங்களா இப்படி சொன்னால் யூடியூபர்ஸ் நல்லவங்க ரிவ்யூஸா மீடியான்றது என்ன மீடியான்றது என்ன உண்மையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மீடியா அதுதான் மீடியாவோட வர்க்கே அந்த வர்க்கே பண்ணாதீங்கன்னா அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே மீடியா இஸ் த தேர்ட் ஐன்னு ஏன் சொல்கிறாங்க மீடியா தான் உண்மையை எடுத்துன்னு போய் சேர்க்கறனால தான் அவன் மீடியா காரன்றான் அவன் இப்போ இங்கே இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம் யூடியூபர்ஸ்க்குன்னா எதனா தனியாக வருமானம் எங்கே தான் வருதா அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவன் ஏன் கேமராவையும் மைக் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான் உண்மையை ஏதோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமேன்ற ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் நான் எவ்வளவோ யூடியூபர்ஸை பாக்குறேன் எல்லாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு இப்ப இந்த ரிவ்யூ எடுக்கிறனால அவனுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வரப்போறது இல்ல யூடியூப்ல ஏன் 100,000 வியூ இல்ல 2,00,000 வியூ போட்டுமே என்ன சம்பாதிக்க போறான் மிஞ்சி போனா $30 $40 $2,000 அவன் எவ்வளவு செலவு பண்ணி வந்திருப்பான் அவன் ஒன்னும் சம்பாதிக்கிறது அவனுங்களா அவனோட பேஷனு இப்ப நீங்க படம் எடுக்கிறீங்க உடனே இந்த டைலாக் என்ன தெரியுமா படம் எடுக்கும் போது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா அத்தனை பேர் தொழிலில் நீங்கள் மண்ணவாரி போறீங்கன்னா இன்னைக்கு யூடியூபர்ஸை பற்றி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுறீங்களே அத்தனை பேர் வேலையில் நீங்கள் மண்ணாளி போடுறீங்களா நான் கேட்குவா அந்த வார்த்தையை யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கான் எவ்வளோ பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கான் எவ்வளோ பேர் அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான் இப்போ அவனெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அப்படி அனுப்புந்தெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு அது எப்படியாது அதிகமா வந்து படங்களை முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் ஒரு மலையாள படத்தை வந்து எவ்வளவு பெரிய ஹிட் ஆகுது யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல படத்தை எதிர்பார்க்கறாங்க தமிழ் ஆடியன்ஸ் ஆனா வந்து நீங்க கதையை நல்லா எடுங்கப்பானா கதையை குறை சொல்லுங்கறீங்க கதையை கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல நம்ம ஆளுங்க கதையை விட்டுருது நான் இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்கு நான் ப்ரொடக்ஷன்ஸை தான் பிளேம் பண்ணுவேன் ப்ரொடியூசர்ஸும் பிளேம் பண்ணுறேன் ஆக்டர்ஸும் பிளேம் பண்ணுறேன் இப்போ நேரடியாகவே பிளேம் பண்ணுறேன் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்குன்னா அவன் எடுக்கிறதே மொத்த பட்ஜெட்டே 40 கோடி 30 கோடியில் எடுப்பான் ஹீரோஸ்க்கு மிஞ்சி போனால் 5 கோடி 10 கோடி 20 கோடி மேக்ஸிமம் போவான் அவ்வளோதான் அவன் ப்ரொடக்ஷனு அவன் படம் எப்படின்னா நல்லா ஆகிடும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் நம்ம ஆளுங்க எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் 300 கோடி 350 கோடி ஹீரோக்கு 200 கோடி சம்பளம் ஏன் அப்படி போட்டு படத்தை தான் இப்படி தான் போவோம் கதை கதையில் யார் கான்சென்ட்ரேட் பண்ணுவா கதையை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஓடாது இப்போ ஹையஸ்ட்டாக ப்ரொமோஷன் பண்ணியோ ஹையஸ்ட்டாக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியோ அது வருமானம் எடுக்கிறது மிகப்பெரிய டஃப் டாஸ்க்கு பாகுபலி கேஜிஎஃப்க்கு அப்புறமா யாரும் பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு அப்புறமா பெரிய இன்கம் யாரும் பார்த்தது கிடையாது இந்தியன் 2 இருக்கட்டும் இந்த கங்குவா இருக்கட்டும் கங்குவாலாம் நல்லா இருக்கணும் சாதிக்கணும்ன்ட்டு நாங்களே வீடியோ போட்டிருக்கோம் வாழ்த்துக்கள் சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு வாழ்த்துக்கள் ஞானவேல் ராஜா சார ரியலி அப்ரிசியேட் பண்றோம் ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே ப்ரொமோஷனுக்கே இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களே நீங்க 2,000 கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டோம் ஆனா எங்களை லாஸ்டா தூக்கி வந்து பாழும் கிணறுல தள்ளி விட்டது யார் தப்பு எங்க தப்பா உங்க தப்பு ஒரு கதையை நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு ஒரு சென்டிமெண்ட்டு இந்த படத்துக்கு தேவைப்படுமா அதுவும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சூர்யா பையனாக இருந்தால் கூட பரவாயில்லாது யார் வீட்டு பையனோ அந்த பீரியாடிக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியே வெட்டின்னு செத்து போவான் இதில் யார் வீட்டு பையனுக்கோ இவர் வந்து நான் மார்பில் குத்து வாங்கினாரே ஒரு குத்து அந்த குத்து எங்கேயா போச்சு அப்புறமா நான் கேட்குறேன் அந்த குத்துக்கு எங்கன்னா ஒரு ட்ரீப் அவர் இலைய சொருகுன்னு தான் அவன் காட்டில் ஒன்றும் காட்டில் அப்போ பார்க்குறவங்கலாம் காமெடி பீஸா நீங்க குத்துனா ஒருத்தன் செத்து போயிடுவான் ஆனா உங்க நெஞ்சில எவனா குத்துனா ஒன்னாவாதா
மாதிரி நிறைய கேட்பாங்க. மாடர்ன் டேஸோட இது வந்து லிங்க் பண்ணிருக்கீங்க, எதுனா ஒரு அது சொன்னீங்களா லாஸ்ட்ல ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த ஓபன் கார்கோ ஃபிளைட்ல இருந்து தொங்குறீங்க, சூப்பர் மேன் கூட தொங்க முடியாது. மிலிட்டரி யாருன்னு சொல்லிட்டு கேளுங்க, எங்க இருந்து வராங்க, யார் எதுக்கு வராங்க, எங்க வராங்க, ஏன் புரியல அதே சொல்லுங்க. இங்கிலீஷ் காரன்னு கிளம்பி 25,000 பேரோட வந்தான், அவன் எங்க போனான்னா 4 பேர் வந்து அவர்கிட்ட பாபி கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன இந்த மாதிரி கதை எடுத்தா, நான் அதை தான் சொன்னேன், படத்தை இந்த இங்கிலீஷ் வெப்சீரிஸ் வைக்கிங்ஸ் ஆகட்டும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்க்காதவங்க வேணா புதுசா பாக்குற மாதிரி இருக்கலாம், பட் அதெல்லாம் பார்த்தவனுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு படமாவே கருத மாட்டான். அதனால்தான் ஒன்னு சொல்றேன், ஒரு பர்டிகுலர் யூடியூபர்ஸோ ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ சொல்றவங்களோ இந்த படத்தை கேவலப்படுத்தல, பாக்குற எல்லாருமே தான் திட்டிட்டு போயிருக்கும். எல்லா இடத்துலயுமே தான் சோ யூடியூபர்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ரிவ்யூவர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, நீங்க சொல்லவே கூடாதுங்க, தப்பு. ஓகே, இந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ வந்திருக்கு, எஸ் நாங்களும் ஏத்துக்கிறோம், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை போட்டுட்டு அந்த இன்கம் உங்களால் எடுக்க முடியலன்னா மிகப்பெரிய மன வருத்தங்கள் தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ், தொழில் தான் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் தூக்கி விடும், ஒரு பிஸ்னஸ் காலவாரி விடும், இந்த பிஸ்னஸ் காலவாரி விட்டுச்சு, அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா நாங்களே வரப்போகிறோம், எல்லா யூடியூபர்ஸும் வரப்போகிறானுங்க, படம் சூப்பராக இருக்குதுன்னா அதை ஷார்ட்ஸுக்கு மேலே ரீல்ஸுக்கு மேலே போட்டு உங்களை தூக்கி தானே விட போகிறான், அவனுக்கு நீங்கள் எதுனா தர போகிறீங்களா? இல்லை, நாளைக்கு 1,000 கோடி நீங்கள் சம்பாரிச்சாலும் அதே யூடியூபர் நீங்க தான் திரும்ப போறீங்களா? இல்ல, நீங்க தான் திரும்ப போறீங்க. அவனும் கேட்க போறது கிடையாது. பட்டம் கூட எடுக்கணும் மாட்டாங்க. சோ யூடியூபர்ஸையும் மூவி ரிவ்யூஸையும் தப்பு சொல்லுறத விட்டுட்டு படத்தை நல்லா எடுக்கிற வழியை பாருங்க. அதே மாதிரி எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த 200 கோடி 200 கோடி தரதெல்லாம் பண்ணாதீங்கன்ற நான் நம்மளது தமிழ்நாடு இத்தினுண்டு மார்க்கெட்டு அவன் இந்தி காரன் வேணா பாலிவுட் மார்க்கெட்டு பெருசு அவன் வேணா தரலாம். நீங்க இவ்வளவு கோடி 50 கோடியில படத்தை எடுத்
முடிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க 300 கோடி போட்டு 1000 கோடி ஆசையில படத்தை வந்து 100 கோடி கூட வசூல் பண்ணாம அதெல்லாம் உங்க தப்பு சார். எங்களை கேள்வி கேட்காதீங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை தருறதுக்கான உரிமை இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னா கோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. கோர்ட்டு குத்துட்டா யாருமே பேச போறது கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, யாரும் ரிவ்யூ. கோர்ட்ல போய் நீங்க ஆர்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணிடுங்க, பாத்துக்கலாம், வேற எதுவும் கிடையாது. ஹோட்டலுக்கு தெளிவா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்களே சரி சார் அதை அப்படியே வச்சிருங்க, நான் புதுசு போட்டு எடுத்துட்டு வரேன், இல்ல அதுக்கு பதிலா வேற எதுனா வேணுமா சார்னு ஹோட்டல்காரனே கேக்குறான். அந்த மாதிரி படம் ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்றீங்க? சரி சார் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் எதை ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அப்படி ரீஃபண்ட் பண்ண முடியலன்னா, இப்போ கங்குவா ப்ரொடியூசர் வேற சொல்லியிருந்தார் பாத்தியா, இப்போ எடுத்துட்டு வந்த பாஸ்லாம் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, டிசம்பர்ல வந்து வெற்றி விழா கொண்டாடுவேன், அந்த பாஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. நான் ஆக்சுவலா அவரை பாராட்டுறேன். அந்த மாதிரி சொல்லுறது எல்லா ப்ரொடியூசருக்கும் வராது மனசு, சொல்லியிருக்காரு, அவரை பாராட்டுறேன். அதே மாதிரி நீங்க ப்ரொடியூசர் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த படம் எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா, டிக்கெட் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா, இந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வரும், இந்த டிக்கெட்டை கட்டு, அதை ஃப்ரீயா பாருங்க, நீங்களும் சொல்லுங்க. ஏங்க அவன் காசு யாருக்கும், இங்க பாக்குறது எல்லாமே லோ கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாமே பாக்குறான், உங்களுக்கு அது ஜஸ்ட் 200 ரூபீஸ், எங்களுக்கு அது 200 ரூபீஸ் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு வர ஒரு நாள் சம்பளம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் பார்க்க வந்தா வேலையே இல்லை, அன்னைக்கு சம்பளமும் கட்டு, இதெல்லாம் யார் தருவா? அவன் கொடுக்குற 200 ரூபாய் 250 ரூபாய் நம்பிதான் நீங்க படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால எந்த 200 ரூபாயும் 250 ரூபாயும் கேவலப்படுத்தி பேசாதீங்க, மிகப்பெரிய தப்பு அது. ஒரு வாட்டி பார்க்க தினமும் ஒரு வாரம் பாருங்க, அப்புறம் 7வது நாள் வந்து நாங்க ரிவ்யூ கொடுக்கறோம். அது வரைக்கும் குடும்ப குட்டியோட எல்லாருமே வந்து பாருங்க. சின்ன ப்ரொடக்ஷன் டீம் தூக்கி விடுறது, வளர்த்து விடுறது யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் தான். இன்னைக்கு யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் இல்லன்னு லப்பர் பந்து வெளியே தெரிஞ்சிருக்காது, போர் தொழில் தெரிஞ்சிருக்காது, வாழை போயும் இருக்காது, பார்க்கிங் காணாமே போயிட்டு இருக்கும்.
இன்னைக்கு அந்த படங்கள்லாம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னா காரணமே யூடியூபர்ஸ் மூவி ரிவ்யூஸ் தான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சோ சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் டீம் வந்து யாருமே இந்த ரூல்ஸும் போட மாட்டாங்க, ரெகுலேஷனும் போடுவாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, சின்னதா ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பெரிய லாபத்தை எடுத்துட்டு போங்க. நீங்க பெரியசா உள்ள போட்டுட்டு எனக்கு மிக பெருசா வரணும்னா அது சின்னதா முடிஞ்சிடும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இன்னைக்கு காலைல நாங்க வந்து பார்க்கும்போது ரொமான்ஸ்ன்ற ஒரு படம் இவரு அசோக் செல்வன் வந்து பாக்கலாம்னு வந்தோம். அந்த படம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. வெளியில தெரிஞ்சிச்சா மக்களுக்கு கூட தெரியல. இன்னைக்கும் அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த அஞ்சு படம் பேர் கூட மக்களுக்கு தெரியுமா தெரியல. யூடியூபர்ஸ் அவன் வேலை ஒரே நாள் மட்டும் போயிடும். சின்ன ப்ரொடக்ஷன் டீம் அப்படி ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. சின்ன ப்ரொடக்ஷன் டீம் யூடியூபர்ஸ் எல்லாம் அரவணைப்பான். யூடியூபர்ஸாலதான் நம்ம படம் ஓடுதோன்னு சின்ன ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். ஆனா பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க ஆல்ரெடி பெரிய மார்க்கெட்டிங் வெளியில பண்ணிடுறதுனால அவங்களுக்கு வந்து நம்மலாம் வந்து கெடுக்கிறவங்க மாதிரி ஆயிடும், வேற எதுவும் கிடையாது. பட் மூவி ரிவ்யூஸும் மூவி ஒப்பீனியன்ஸும் தருது எல்லாரோட கடமை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறான். நல்லா இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதுதான் உங்களோட கடமையை தவிர்த்து, ஒப்பீனியன் தரவனையோ ரிவ்யூஸ் தரவனையோ தரக்கூடாதுன்னோ அதை வந்து போடக்கூடாதுன்னு யூடியூபர்ஸையும் தள்ளுதலாம். அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, யூடியூபர்ஸ் வந்து வேணும்ட்டே நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது அவனுக்கு என்னங்க வருது நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணி, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நன்மைக்கு நல்ல